ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை பண்ணுங்க. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் மகேந்திர சிங் தோனி ரொம்பவே ஒரு மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தின காரணத்தினால அடுத்து வரும் லீக் போட்டிகளில் மகேந்திர சிங் தோனியோட பேட்டிங் ஆர்டர் மாற்றப்படும் அப்படின்ற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த உலகக்கோப்பையில இந்திய அணி தன்னுடைய கடைசியா லீக் போட்டியில ஆப்கானிஸ்தான் அணியை எதிர்கொண்டாங்க. இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி வெறும் 224 ரன்களை மட்டுமே எடுத்தாங்க. இந்திய அணியோட இந்த பேட்டிங் ஆர்டர் ரொம்பவே விமர்சனத்துக்குள்ளாச்சு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா மிடில் ஆர்டர்ல மகேந்திர சிங் தோனி மற்றும் கேதர் ஜாதவ் இவங்க இரண்டு பேரும் இணைந்து விளையாடும் போது 65 பந்துகளுக்கு மேலாக ஒரு பவுண்டரி கூட அடிக்கவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் ஜாம்பவனான சச்சின் டெண்டுல்கர் இவங்களோட பேட்டிங்கை விமர்சனம் செஞ்சிருந்தாரு. இந்த நிலைமையில தோனியோட பேட்டிங் ஆர்டரை மாற்றலாம் அப்படின்னு விராட் கோலி முடிவெடுத்திருக்காராம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தோனியோட இந்த மோசமான ஆட்டத்திற்கு ஒரு முக்கியமான காரணம் விஜய் சங்கர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நான்காம் காலத்துல இறங்கி ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த தவறிய விஜய் சங்கர் சீக்கிரமே ஆட்டம் இழந்துட்டாரு. அதன் பிறகுதான் மகேந்திர சிங் தோனிக்கு அழுத்தம் அதிகமாயிருச்சு. அதனாலதான் அவரு ரொம்பவே ஒரு ஸ்லோவான இன்னிங்ஸ் ஆடினாரு. அதனால விஜய் சங்கருக்கு மாற்றா பாத்தீங்க அப்படின்னா, பொதுவா இந்திய அணியில தினேஷ் கார்த்திக் களமிறக்கப்படுவாரு. அவரிடம் அனுபவம் மற்றும் அதடி இவை இரண்டுமே இருக்கிற காரணத்தினால அவருக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படல அப்படின்னா இளம் வீரரான ரிஷப் பந்த் களமிறக்கப்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இவங்க இரண்டு பேர்ல யார் களமிறங்கினாலும் ஆனா நான்காம் கால வீரரா களமிறங்க மாட்டாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, மகேந்திர சிங் தோனி 5 அல்லது 6 இடத்தை விட நான்காம் கால வீரரா களமிறங்கினா அதடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அதே போல அவர் நான்காம் காலமா களமிறங்கின அனைத்து போட்டிகளிலுமே இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இதனாலதான் அடுத்து ஒரு லீக் போட்டியில நான்காம் கால வீரரா மகேந்திர சிங் தோனியை களமிறக்கிட்டு மகேந்திர சிங் தோனி களமிறங்குற இடத்துல தினேஷ் கார்த்திக் அப்படி இல்லைன்னா ரிஷப் பந்த் களமிறக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவல் தற்போது கிடைச்சிருக்கு. மகேந்திர சிங் தோனி நான்காம் கால வீரரா களமிறங்கி தன்னோட ஸ்ட்ரைக் ரேட் அதிக அளவுல வச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் நான்காம் கால வீரரா களமிறங்கினா அவர் அழுத்தம் இல்லாம ஒரு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு விராட் கோலி இந்த முடிவை எடுக்க போறாராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.